வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், எங்களுக்கு ஊக்கம் கொடுங்க. பிரச்சாரம் முடிந்தது தெலுங்கானாவில். ஒரே நேரத்தில் பிரியங்கா காந்தி, கார்கே, சந்திரசேகர் ராவ், அவங்க பொண்ணு கவிதா, அவங்க பையன், அதுக்கப்புறம் பிரதமர் மோடி, இன்னொரு பக்கம் அமித்ஷா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேற யார், அசாம் முதலமைச்சர், இப்படி ராகுல் காந்தி, இப்படி அனைவராலும் சுற்றப்பட்டு கொண்டிருக்கிறது தெலுங்கானா. பிரச்சாரம் முடிந்த உடனே கடைசி கட்ட பிரச்சாரம் ரொம்ப முக்கியம். அதில் தேவையில்லாமல் வாயை கொடுத்து மாட்டிக்கொண்ட கவிதான்னு தான் சொல்லணும். இவ்வளவு நாளாக பிஜேபி வஞ்சிக்குது, பிஜேபி வஞ்சிக்குதுன்னு சொல்லிகிட்டு இருந்த டிஆர்எஸ் திடீர்னு கவிதா சொல்கிறாங்க, பாருங்கள் எங்களுக்கு நிதி 7200 கோடி விவசாயிகளுக்கு நாங்கள் நிதி கொடுத்துட்ருக்கோம், இப்போ கூட நிதி கொடுக்க ட்ரை பண்ணோம், காங்கிரஸ் அதை தடுத்துருச்சுங்கிறாரு. இது தேவையில்லாமல் பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு. பாருங்கள், நாங்கள் ஏற்கனவே சொன்னோம்ல பிஜேபி இதுவும் ஏ டீம் பி டீம் வந்துருச்சு பாருங்கிற மாதிரி, இப்போ காங்கிரஸ் கரங்க மத்தியில் இல்லை, பொதுமக்கள் மத்தியிலேயே. இதை இப்போ ஏன் இவங்க சொல்லணும்? தடை பண்ணது தேர்தல் ஆணையம், இதில் காங்கிரஸ் எங்கே வந்தது? இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதை நிறுத்தினது காங்கிரஸ்னு சொல்கிறதோட விளைவாக காங்கிரஸுக்கும் பிஆர்எஸ்க்கும் தான் நேரடி போட்டி அப்படின்னு இன்றைக்கி வந்து சொல்லாமல் சொல்லிடுச்சு டிஆர்எஸ். ஏன் இந்த வார்த்தையை நம்ம சொல்கிறோம்னா, குறிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் என்ன நினைக்கிறாங்க, இஸ்லாமியர்களுடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடியது ஐஎம்எம். ஐஎம்எம் 6 தொகுதியில் மட்டும்தான் அவங்க போட்டியிடுறாங்க, மிச்ச தொகுதியில் சந்திரசேகர ராவுக்கு ஆதரவு. சந்திரசேகரா இல்லை காங்கிரஸா, ரெண்டு பேர் நிற்கக்கூடிய தொகுதியில் ஐஎம்ஐனா முஸ்லீம் யார் ஓட்டு போடுவாங்கன்னு பார்த்தா இப்போ நல்லா தெரிஞ்சு போச்சு, பிஜேபியோட பி டீம்னு. கடைசி நேரத்தில் தேவையில்லாமல் கவிதா அவர்கள் மாட்டிக்கிட்டாங்க சொல்லி, இவங்க பிஜேபி திட்டியிருக்கணும், பிஜேபி திட்டல இவங்கள சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தத்தில் இவங்க சொல்கிறாங்க? இப்போ கடைசியாக பிரியங்கா காந்தி பேசும்போது அந்த ஒரு லைனையும் சொல்லிவிட்டு அது இன்னொன்று கூடுதலாக சொல்லிட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் வந்துருச்சு இல்லை, பிரியங்கா காந்தி பேசிகிட்டே இருக்கும்போது செய்தி வருது, கவிதா அந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்களா. நான் சொன்னல பிஜேபி இவங்களும் ஒன்றுன்னு, இன்னும் குறிப்பாக வாட்ஸ்அப்லாம் இருக்குது பாருங்கள், உங்கள் யூடியூப்லாம் பாருங்கள், அதில் என்ன சொல்லியிருக்காங்க, ராஜஸ்தானில் நாங்கள் பண்ண நலத்திட்டங்கள், இங்கே இருக்கக்கூடிய கர்நாடகாவில் நாங்கள் பண்ண நலத்திட்டங்கள், சொன்னதை செய்தது காங்கிரஸ், நீங்கள் வேணால் பாருங்கள், சொல்லியும் செய்யாதது பிஜேபி. நீங்கள் உத்தரப்பிரதேசம் பாருங்கள், மத்திய பிரதேசம் பாருங்கள், குஜராத்தை பாருங்கள், எடுத்து பாருங்கள் யார் நிறையா நலத்திட்டங்கள் கொடுத்தாண்டு. இப்படி பேசியது மிக பிரம்மாண்டமான அளவில் எடுபட்டுருக்குதா? கடைசி நேரத்தில் தேவையில்லாமல் எதையோ ஸ்மார்ட்டாக பேசுகிறோன்னு நினச்சி தப்பாக பேசிகிட்டுருது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, டிஆர்எஸ் கட்சிக்காரங்க ஏற்கனவே சந்திரசேகர ராவுக்கு இது தெரியாதாங்க, 2 நாளாக இந்த இஷ்யூ போகுது. ஹரீஷ் அவர்கள், நிதியமைச்சர் ஹரீஷ் அவர்கள் இந்த பிரச்சனையை முன்னெடுக்கிறார். என்னென்ன, நாங்கள் இந்த மாதிரி விவசாயிகளுக்கு பணம் கொடுக்க போகிறோம், கொடுங்கன்னு சொல்லிடுச்சு தேர்தல் ஆணையம். சத்தம் போடாமல் கொடுக்கறத விட்டுட்டு பேப்பரில் விளம்பரம் கொடுத்து உங்களுக்கு எலெக்ஷனுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கிடைக்கும்னு சொல்லப்போவ, அதை அழகாக எடுத்து தேர்தல் ஆணையம் எப்படி நீங்கள் சொன்னீங்க நிறுத்திடுங்கன்றிச்சு. இப்போ விவசாயிகள் மத்தியில் பணம் கிடைக்கலன்னா எவ்வளோ கோபம் வரும்னு தெரியும். அந்த ஆத்திரம் இப்போ காங்கிரஸுக்கு சாதகமாகுது. அதான் தேவையில்லாமல் டெவலப் பண்ணுவாங்கள அதான். இன்னும் குறிப்பாக நிறையா தொகுதியில் கேள்வி போடுறோம், பணப்பட்டுவாடெல்லாம் நேற்றே ஓரளவுக்கு ஆகிடுச்சிங்க. காங்கிரஸ்காரங்க மொத்தமாக வந்து கூஞ்சிட்டாங்க. டிஆர்எஸ் எப்படி கூஞ்சிருக்காங்களோ, காங்கிரஸ் டிஆர்எஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிஜேபி எல்லாம் கூஞ்சாலும் பணப்புழக்கம் டிஆர்எஸ்க்கு இணையாகவும் காங்கிரஸும் கொடுத்துட்ருக்காங்க. முதல்ல கொடுக்க மாட்டாங்கன்னு நினச்சாங்களோ அவங்களும் இறங்கி பேசுகிறாங்க. ஏன்னா அவர்களுக்கு தெரிஞ்சு போச்சு, ஜெயிக்கிறதுக்கு வந்துட்டோம், இனிமேல் இறங்கி அடிக்க வேண்டியதான். ஏன்னா ஜெயிக்கக்கூடியவங்க இன்னும் நிறையா செலவு பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் இந்த டிஆர்எஸ் கட்சியிலேருந்து வந்த 3 பேர், அவங்க எல்லா இந்த 3 பேருமே 4 டிஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோலில் இருக்குது, இறங்கி அடிக்கிறாங்களாம். அதாவது மகாராஷ்டிராவுக்கும் அந்த இதுக்கும் பார்டரில் இருக்கக்கூடிய தொகுதி, அதெல்லாம் பயங்கரமாக போயிட்டுருக்குது நிலவரம். ஏன்னா ஏற்கனவே அங்கெல்லாம் பிஜேபி ஜெயிக்குன்னு ஒரு கணக்கு போட்டாங்க, இப்போ நிலைமையே மாறி போடுச்சுங்க. கடைசி நேரத்தில் இன்னும் ஸ்கோர் பண்ணிட்டாங்க, தேவையில்லாமல் ஸ்மார்ட்டாக பிஹேவ் பண்ணி கவிதா மாட்டிக்கிட்டாங்க. பிரச்சனையே இல்லாமல் இன்னும் கவிதா யார் மேலே கோவப்பட்டிருக்கணும், என் மீது அமலாக்கத்துறையை போட்டது பிஜேபி, இதெல்லாம் சொல்லவே இல்லை இவங்க. சீன்லேயே வரல, இந்த உங்கள் மேலே அமலாக்கத்துறை கேஸ் போட்டு உங்களை வந்து இத்தனை தடவை டெல்லி கூப்பிடுறாங்க, அந்த விஷயத்தை ஏன் எடுக்கலை? காங்கிரஸ் மீது உங்களுக்கு என்ன கோபம்? காங்கிரஸ் சீன்லேயும் இல்லையேங்க, மேலேயும் ஆட்சியில் இல்லை, இங்கே தெலுங்கானாலேயும் ஆட்சியில் இல்லை, எப்படி அதை நீங்கள் குறை சொல்லுவீங்க? இன்னும் குறிப்பாக தெலுங்கானா வாங்கி கொடுத்ததே காங்கிரஸ் இருக்கும்போது காங்கிரஸ் மேலே என்ன நீங்கள் குறை சொல்லுவீங்க? இது ஆந்திரா மக்கள் சொன்னாலும் பரவாயில்ல. இவ்வளவு விஷயங்கள், அதுவும் இல்லாமல் அஸ்ஸாம் முதலமைச்சர் அவர் ஒன்று பேசுகிறாரு பிஜேபிக்கு ஆதரவாக. இன்னும் குறிப்பாக என்ன சொன்னால், பிரதமர் மோடி அதாவது டிஆர்எஸ் கட்சி வந்து என்கிட்ட கூட்டணிக்கு வந்தாங்க, அவர் சொல்கிறது பாருங்கள், கூட்டணிக்கு வந்தாங்களாம். இந்த மாதிரி மோசமாக வந்து ஏமாத்துறவங்களை, மக்களை ஏமாத்துறவங்க, மக்கள் காசை சாப்பிட்றவங்க கூட அவர் கூட்டணி வைக்க மாட்டாராம். எப்படி? பிரதமர் மோடி நெருப்பு போன்றவர், ஊழல்னு யாராவது பக்கத்தில் வந்தால் கூட்டணி வைக்க மாட்டாராம். இது சொல்கிறார் அவர் ரொம்ப சீரியஸாக வேறு சொல்கிறார். இது மக்கள்கிட்ட எடுபடுமா? நீங்களே சொல்லுங்கள், இந்த மாதிரி யாராவது பேசுனா எடுபடுமா?
இன்னைக்கு அப்படிதான் பிரைம் மினிஸ்டர் பேசுறாரு. ஏன்னா அவருக்கு அவருக்கு தெரிஞ்சு போச்சு ஓரளவுக்கு, பல் சொல்லுவாங்க இல்லையாங்க அது வேலைக்காவாதுங்க இங்கே. ஏன்னா இப்போ கடைசி கட்ட கருத்து கணிப்புலையும் 3-5 தொகுதி தான் அவங்க, அதாவது ஐஎம்எம்மோட கம்மி. இப்போ லேட்டஸ்ட் தகவல் ஐஎம்எம்மே 6 ஜெயிக்குமாங்கிறது கஷ்டம். ஏன்னா மக்கள் வந்து ஒட்டு மொத்தமாக ஒரு வேகத்தில் காங்கிரஸ் வரணும்னு முடிவு பண்ணதுனால அந்த ஒட்டு மொத்தமாக மக்கள் போய் ஓட்டு போடுவாங்கல்ல, அந்த பொங்கி எலும் வெள்ளங்கிறாங்க அந்த மாதிரி அது வேகமாக போய் கொண்டு இருக்கிறதுனால் கவிதாவுடைய பேச்சு, அங்கே இருக்கக்கூடியவர்கள் பேச்சு, இதையெல்லாம் தாண்டி பிரியங்கா காந்தியுடைய சூறாவளி சுற்றுப்பயணம் இதெல்லாம் இன்னும் லேட்டஸ்ட் தகவல். கார்கே அவர்கள் வந்து தலைவர் பதவியை எடுத்துகிட்டு பிரியங்கா வர போகிறதா பேச்சு, ஏன்னா கார்கே வந்து வயசாகிடுச்சின்னு சொல்கிறதுனால. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் கடைசி கட்டம் இன்றைக்கி தெலுங்கானாவில் அசத்தியது யாருன்னு பார்த்தா காங்கிரஸ். அதற்கு காரணம் டிஆர்எஸ் தேவையில்லாமல் காங்கிரஸை தூக்கி விட்டது லைம் லைட்டில். இப்போ நான் உங்களை எதிரி யாருன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ எதிரி யார், டிஆர்எஸோட எதிரி யார், அவங்களே கடைசி நாளில் சொல்லிட்டாங்க எங்கள் எதிரி காங்கிரஸ் தான், காங்கிரஸ் தான் வரக்கூடாதுன்னு. இவ்வளோ நாள் பிஜேபின்னு தொட்டுக்கோ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ காங்கிரஸை சொல்லிட்டு இருக்கிறது மூலமாக காங்கிரஸ் தான் முன்னுக்கு வரப்போதுன்னு அவங்களே சொல்லிட்டாங்கன்னு காங்கிரஸ்காரங்க பிரச்சாரம் பண்ணிட்டாங்க. பிரச்சாரம் மொய்ந்து விட்டது. 30 நல்ல முடிவு எடுப்பார்கள்னு காங்கிரஸ் நினைக்கிது. எப்படியும் இறங்கி அதான் நான் சொல்கிற மாதிரி இறங்கி நிறையா பண்ணுறாங்க. என்ன ஒன்று பண்ணுறதுன்னா டிஆர்எஸ் மாநில கட்சி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிஜேபியிலும் காங்கிரஸ்லையும் வெளியூர்லேருந்து நிறைய பேரை கொண்டு வந்து இறக்கிட்டாங்க. அன்றைக்குமே 5 மேலே யாரும் இருக்கக்கூடாதெல்லாம் போய் இன்னும் இருந்தபோதும் பணப்பட்டுவாடெல்லாம் நேற்றே முடிஞ்சிச்சுங்கிறாங்க. அதனால் உற்சாக வெள்ளத்தில் காங்கிரஸ் எப்படியும் ஜெயிக்க வேண்டுங்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கேடர்ஸு அசாருதீன்லேருந்து எல்லோரும் வேக வேகமாக அசாருதீன்லாம் முஸ்லீம் வாக்குகளை முழுக்க அவரே சொல்கிறாரு ஐஎம்எம் ஐஎம்எம்க்கு நீங்கள் ஓட்டு போடுங்க, அதை ஓட்டு போட்டிங்கன்னா சந்திரசேகர ராவ் ஓட்டு போட்டிங்கன்னா பிஜேபி, நீங்கள் ஐஎம்எம்க்கு ஓட்டு போடுறீங்களா, உங்களுக்காக துணை நிற்கக்கூடிய காங்கிரஸ்க்கு ஓட்டு போடுறீங்களா, இப்படி தான் கேள்வி. பக்கத்தில் இருக்க மாநிலத்தில் ஹிஜாப் சர்ச்சை வந்தபோது முழுக்க முழுக்க நின்றது பிஜேபி காங்கிரஸ், அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த தடையை உடைச்சது இப்போ இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசு. இதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய எடுபடுது முஸ்லீம்கள்கிட்ட. ஹிஜாப் தடையை சொன்னது பிஜேபிங்க, அந்த ஹிஜாப் தடை வரும்போது சந்திரசேகர ராவ் எதுவும் பேசவே இல்லை. ஆனால் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தவுடன் நீக்கப்பட்டது. அதனால் காங்கிரஸ் தான் மதச்சார்பற்ற கட்சிங்கிற கோஷம் வேக வேகமாக எழும்பிக் கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.